ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்டாக் அனலைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு ஷார்ட் டைமில் நம்மளுக்கு 30% ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் பற்றியும் அந்த கம்பெனியை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கம்பெனி வந்துட்டு என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சுகர் ஓரியன்டெட் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால், அதாவது வந்துட்டு சுகர்ல வந்துட்டு எத்தனால் எடுக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சொல்யூஷன் ப்ராஜெக்ட்ஸ், தென் பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் பேஸ்ல வந்துட்டு பாக்கும்போது நேவிக்கு இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனி நேம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, திரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியஸ் லிமிடெட். இவங்க இது மட்டும் இல்லாம திரிவேணி டெர்போ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தென் இந்த கம்பெனியோட இன்னொரு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்துட்டு யூஎஸ் கூட ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. ஜிஇஏஇ அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்காக 10 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. திரிவேணி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடர் ஆஃப் இன்ஜினியரிங் டெர்போ ஹை ஸ்பீட் அண்ட் கியர் பாக்ஸஸ் இந்தியா. அப்புறம் அதர் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பர்டிகுலரா ஜிஇஏஇல பார்த்த வரைக்கும 2500 கேஸ் டெர்போ லைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவிக்காக வந்துட்டு இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இந்த கம்பெனியோட ஓவரால் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஹை மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி, இதுல ஆர்ஓசிஇ பாத்தீங்க அப்படின்னா 20.53%. தென் இது இல்லாம மல்டிபிள் ஃபேக்டர் வச்சு பார்க்கும் போது எம்ஏசிடி, கேஎஸ்டி அண்ட் ஓபிவி இதுல எல்லாம் மிடில் பேண்ட் புல்லிஷ்ல தான் இருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு ஷார்ட் டைமுக்குன்னு இல்லாம லாங் டைமுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட கொடுக்கும். ஓகே, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பத்தி பார்க்கலாம். தென் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங்ல ப்ரமோட்டர்ஸ்ட வந்துட்டு 68.43% இருக்கு. அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு 5.08% இருக்கு. எஃப்ஐஏஎஸ்ல வந்துட்டு பார்க்கும்போது 2.96%. சோ நான் இன்ஸ்டிடியூஷனல் கிட்ட வந்துட்டு 23.48% இருக்கு. ஓகே, இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். ஓகே, நெட் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 5.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2020ல வந்துட்டு 4436.63 crores வந்துட்டு சேல்ஸ் போயிருக்கு. இப்போ அதாவது 2021ல 4674.17 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, என்னதான் வந்துட்டு நெட் சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 12.09% லோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் எனிஹவ் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லயே இருக்கு. சரி, ஓகே, இந்த கம்பெனியோட கம்பாரிசன் ஸ்டடிஸ் பார்க்கலாம். மற்ற கம்பெனியோட இந்த கம்பெனியை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது பல்ராம்பூர் சினி அப்படின்ற ஒரு சுகர் கம்பெனி இது வந்துட்டு லீடிங்ல இருக்கு. தென் செகண்டா வந்துட்டு ரேணுகா சுகர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுவும் வந்துட்டு ஒரு சுகர் கம்பெனி தான். தென் அடுத்தது வந்துட்டு திருவேணி. ஓகே, இந்த கம்பெனி வந்துட்டு என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு உங்ககிட்ட சொன்னேன். தென் இந்தியாலேயே வந்துட்டு தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டு இந்த கம்பெனி இருக்கு. தென் 186.38% ரிட்டர்ன் கம்பாரிசன்ஸ்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனியோட கீ ஃபேக்ட்லாம் வந்துட்டு பார்க்கலாம். பி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 12.50 இருக்கு. தென் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2.67 இருக்கு. ஓகே, ஆர்ஓசி ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சொன்னதுதான் 23.09%. ஆர்ஓஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 21.38%. பர்டிகுலரா இந்த கம்பெனியோட டெலிவரிஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். லாஸ்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 22 நவம்பர் 2021 வந்துட்டு நடந்திருக்கு. அதாவது 4.86 lakhs வந்துட்டு பிசினஸ் நடந்திருக்கு. ஆவரேஜா வந்துட்டு பார்க்கும்போது 40.96% வந்துட்டு பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டெக்னிக்கல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்துட்டு நவம்பர் 18 புலிஷ் ட்ரெண்ட்ல தான் வந்துருக்கு. அதாவது வந்துட்டு 199 வந்துட்டு புலிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலா வந்துட்டு அப்ப இருந்தே வந்து புலிஷ் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் நல்லாவே தான் வந்துட்டு அப்ல போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஹெவி லாஸ்ல வந்துட்டு போயிருந்துச்சு. ஸோ அந்த ஹெவி லாஸ்ல கூட வந்துட்டு இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்துட்டு எப்படி போயிட்டு இருந்துச்சு, இந்த கம்பெனியோட மூவிங் வந்துட்டு ரொம்ப எல்லாம் குறையாம ஒரு 10 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது வந்துட்டு ஒரு 215, ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, என்னென்ன மெத்தட்ல வந்துட்டு புல்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எம்எஸ்சிடியில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பேசிஸ் புல்லிஷில் தான் இருக்கு. அதுவே வந்துட்டு போலிங்கர் பேண்டில் மிடில் புல்லிஷில் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெய்லி பேசிஸ் புல்லிஷில் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. தென் கேஎஸ்டி அண்ட் ஓபிவியில் வந்துட்டு பார்க்கும்போது மந்த்லி பேசிஸ் புல்லிஷில் தான் இருக்கு. ஓகே, ஓவராலாக வந்துட்டு இந்த கம்பெனியை வந்துட்டு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்துட்டு நம்ம சொன்னது தான், மார்க்கெட் ஹெவி ஃபாலில் கூட இந்த
கம்பெனி வந்துட்டு ரொம்பலாம் குறையாம ஒரு 10 பாயிண்ட் தான் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அதுலயும் வந்துட்டு ஒரு 215 அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கம்மியாயிட்டே இருந்துச்சு. தென் இப்ப வந்துட்டு 207 சோ அந்த ரேஞ்சில வந்துட்டு போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு நம்ம பை பண்ணலாம். ஷார்ட் டைமா இருக்கட்டும் ஒரு லாங் டைமா இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லாங் டைமுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட டார்கெட் வந்துட்டு 50% வந்துட்டு நம்மளுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 30% வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்துட்டு பை பண்ணுங்க. இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்டாக் பத்தியான ஒரு அனலைஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டாக் கூட நான் உங்களை வந்துட்டு பாக்குறேன். தென் தேங்க்யூ ஃபார் சாகித்ய அகாடமி.